திமுக வளர்த்த தமிழின் லட்சணம் இதுதான் மீண்டும் வணக்கம் அதாவது திமுக வளர்த்த தமிழின் லட்சணம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் நம்முடைய திமுகவினுடைய பொதுச் செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா இப்போ இருக்கார் பார்த்தீங்களா துரைமுருகன் அவருடைய மகன் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர் வந்து எம்பிஏ இருக்கார் இது நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இவரை வந்து அந்த மா ஒரு அந்த திமுக மாவட்ட செயலாளர் நந்தகுமார்கிறவர் வந்து பா அவருடைய பிறந்தநாளை முன்னிட்டு அவர் வந்து சந்திக்கிறார் அவருடைய பிறந்த நாளுக்கு வந்து வாழ்த்து பெற்றுக்கிறாரு அதே மாதிரி இவங்க அப்பா தந்தையார் அந்த துறைமுருகனையும் சந்தித்து வாழ்த்து பெற்றுட்டு போகிறார் இது வந்து விஷயம் இந்த விஷயத்த வந்து து கதிர் ஆனந்த் அவருடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிடுறார் அந்த ஃபோட்டோவோட இவரை சந்தித்து வாழ்த்து பெற்றது அவருடைய தந்தை அதாவது துறைமுருகனை சந்தித்து வாழ்த்து பெற்று ரெண்டு ஃபோட்டோவை வச்சு மேலே ஒரு நாலு லைனில் ஒரு விஷயத்தை சொல்லிவிரு அப்படின்னா நம்மளுடைய மாவட்ட கழக செயலாளர் திரு நந்தகுமார் அவர்கள் அவருடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு என்னையும் கழக பொதுச்செயலாளர் அதாவது அவங்க தந்தையார் அவரையும் சந்தித்து வாழ்த்து பெற்றார் அவருக்கு நான் வந்து பட்டு வேட்டி அணிவித்து வாழ்த்தினேன் இவ்வளோதாங்க தகவல் இதில் கழக செயலாளர்னு இருக்குது பார்த்திங்களா செயலாளர் அவ்வளோதான் அதில் ஒரு யா போட்டு ஒரு குத்து அடிஷ்னலாக போட்டார் கூடுதலாக போட்டார் அப்போ செயலாளர் அதில் ஒரு தப்பு எண்ணெய் அப்படிங்கிறதுக்கு ஏ எண்ணெய் சின்ன தான் வரும் ரெண்டு சுழி நானு நம்ம சொல்லுவோம் அதுக்கு மூணு சுழி நான் போட்டார் அப்போ எண்ணெய் விளக்கெண்ணெய் தேங்கெண்ணெய் அந்த மாதிரி எண்ணெய்க்கு வரக்கூடிய மாதிரியான அந்த மூணு சுழி நான் போட்டாங்க அப்போ எண்ணெய் அப்படியே அதில் ரெண்டாவது தப்பு அப்புறம் கழக பொதுச் செயலாளர் தான் அப்பா அப்போ கழக பொதுச் செயலாளர் அப்படின்னு சொல்லும்போது கழகத்து கழக அதுக்கு அடுத்து கழக அதுக்கு அடுத்து வந்து ஒரு இத்து போட்டிருக்கார் அப்போ கழக தலைவர் அப்படின்னா அதுக்கு ஒரு இத்து போட்டால் ரைட்டு கழக தலைவர் ரைட்டு கழக பொதுச் செயலாளர் இப்போ போடலாம் இத்து போட்டால் அப்போ அதில் அதுலேயும் ஒரு தப்பு அப்புறம் கடைசியாக ஒரு தப்பு என்ன அப்படின்னா அவருக்கு வந்து பட்டு வெட்டி நான் அணிவித்தேன்னு அவர் சொல்கிறார் அதான் எழுதியிருக்கிறது என்ன எழுதியிருக்காருன்னா பட்டு வெட்டி வேட்டிக்கு வே நெடி வேணா நெடியில் வரணும் இது வே குறில் போட்டுருக்காரு அப்போ பட்டு வெட்டி இது வந்து ஒரு விஷயம் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் அதாவது வந்து அவரை கிண்டல் பண்ணுறதுக்காக நான் இதை சொல்லலை இதில் நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா திமுக தமிழை வளர்த்த லட்சணம் இதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் மட்டும் இல்லைங்க நீங்கள் அந்த வரிசையில் அப்படியே எடுத்துருங்க திமுகவினுடைய முன்னணி தலைவர்களாக இருக்காங்க பார்த்தீங்க ரொம்ப தூரத்துக்கு போண்டாங்க நம்ம துணைப்பு இவர் நம்ம இளைஞரணி செயலாளர் இருக்காரில் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கிட்ட நான் ஒரு ரெண்டு பேராகிராஃபை சொல்கிறேன் சொல்கிறத அப்படியே பிழை இல்லாமல் எழுதிருட்டுங்க இலக்கணப்பிள்ள வராது ஏன்னா நம்ம சொல்கிறத பார்த்து கே கேட்டு எழுதுறது அதில் எழுத்துப்பில தான் வரோம் பிழை இல்லாமல் நீங்களே சொல்லுங்கள் ஒரு ரெண்டு பேராகிராஃபை நீங்கள் சொல்லுங்கள் சொல்லிக் கொடுத்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை அப்படியே லைவில் அவரை இப்போ சொல்ல சொல்லுங்கள் இப்போ எழுத சொல்லுங்கள் இல்லை நம்ம தயாநிதி மாறன் இருக்கார்ல அவர் எழுத சொல்லுங்கள் இல்லைனா இது மாதிரி ஏதாவது ஒரு ஆடு ஏதாவது ஒரு முன்னணி இப்போ நம்ம பிள்ளை இருக்கார்ல அவர் எழுத சொல்லுங்கள் பார்ப்போம் இல்லை அவருக்கு பிள்ளைகள் ரெண்டு இருக்குல்ல ரெண்டு பேர் இப்போ ரெண்டு குழந்தை பையன் மாதிரி இருக்காங்களா அவங்கள எழுத சொல்லுங்கள் முடியாதுங்க இவங்களால எழுத முடியாது ஏன்னால் இவங்க யாருமே தமிழ் வழி கல்வியில் படிக்கலை முதல் பாயிண்ட் அது தமிழ் இது எல்லாமே பிழைப்புக்காக பயன்படுத்தக்கூடியதான் மற்றபடி வந்து அவங்க யாருமே தமிழை வளர்க்கணும் நம்ம வீட்டு பிள்ளைகளை தமிழில் ஒழுங்காக படிக்க வைக்கணும் அப்படிங்கிற நோக்கமோ இல்லைனா நம்ம நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் வந்து நம்ம முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் கொண்டு வந்த அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தை நடைமுறைப்படுத்தணுங்கிற நோக்கமோ இல்லைனா அந்த சமச்சீர் கல்வி திட்டத்தில் நம்ம வீட்டு பிள்ளைகளெல்லாம் படிக்க வைக்கணுங்கிற எண்ணமோ கிடையாது ஏன்னா அது ஒரு தரங்கட்ட கல்வி அந்த திட்டம் தரங்கட்ட கல்வி திட்டம் அதனால் அதில் யாருமே படிக்க வைக்கிறது கிடையாது சாதாரண ஒரு வசதி இல்லைன்னா வேறு வழி இல்லாமல் கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்க்குறாங்க அவங்களுக்கு அந்த சமஸ்கிருத கல்வி இருக்குது தமிழ் வழி கல்வி அவ்வளோதான் கொஞ்சம் வசதி இருந்தால் கூட அவங்க வந்து ஏதாவது ஒரு சிபிஎஸ்சி ஸ்கூலில் தான் கேட்குறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க சேர்க்குறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா இந் இது நான் எதுக்கு சொல்கிறேன்னா இந்த லட்சணத்தில் தான் தமிழை வந்து திமுக வந்து வளர்த்து வச்சிருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதுக்கு அப்படின்னு நான் இதை சொன்னேன் இதில் கூடுதலாக ஒரு சின்ன தகவல்னு சொல்கிறேன் நம்முடைய சூர்யா இருக்கார் பார்த்தீங்களா அவங்க நேற்று வந்து மத்திய அரசினுடைய அது சினிமோட்டோகிராஃபர் ஆக்டை வந்து ஒரு சின்ன திருத்தம் கொண்டு வராங்க அந்த திருத்தம் தொடர்பாக ஒரு இதை கருத்து கேட்பு கொடுத்துருக்காங்க அது கருத்து கேட்பு நேற்றையோட முடியுது அளவு அதை தொடர்ந்து நீங்கள் எல்லாம் கருத்து பதிவு விடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுக்கு ஒரு ட்வீட் ஒன்று பண்ணியிருக்கார் ஒரு இதுவும் போட்டு ஒரு டெம்ப்ளேட் ஒரு 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 இமேஜ் ஃபைலையும் எல்லாம் ஆட் பண்ணி ஒரு அட்டாச்மெண்ட் போட்டு மேலே வந்து அதில் ஒரு ரெண்டு லைனில் ஒரு இதை அடிச்சிருக்கார் அதில் வந்து அவர் என்ன எழு டைப் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சட்டம் என்பது கருத்து சுதந்திரத்தை காப்பதற்காக அதன் குரல் வலையை நெறிப்பதற்காக அல்ல இதை தான் அவர் சொல்ல வந்திருக்கார் இது தான் அவர் சொல்லியிருக்கார் ஏறக்குறைய மக்களுக்கும் இது புரிஞ்சிருக்கு விஷயம் என்னென்னா நெறிப்பதற்காகனு ஒன்று இருக்குது பார்த்திங்களா அதில் வந்து பெரிய ரீ போட்டிருக்கார் நெறி அப்படிங்கிறது வந்து இந்த நெறி அந்த நெறி நெறினா ரொம்ப நேரமே ஒழுக்கம் ரொம்ப கரெக்டான சரியான பாதையில் போகிறதுங்கிற மாதிரி நெறிப்படுத்துதல் அப்படிங்கிறதுக்குள்ளே அந்த பெரிய ரீயை கழுத்தை நெறிக்கிறதுங்கிறது சின்னரி கழுத்தை நெறிக்கிறது அந்த நெறிக்கிறதுக்குங்கிறது சின்னறி தான் போடணும் நம்ம வந்து சின்னரி போடுறதுக்கு பதிலாக பெரிய ரீயை போட்டிருக்கார் இது ஒரு பெரிய மா இமாலய தவறா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா தவறு தான் ஏன்னா அவர் ஒன்றும் வெள்ளைக்காரங்க இது கிடையாது சிவகுமாருடைய பையன் தான் அவர் வந்து தமிழ்நாட்டுக்காரர் தான் தமிழன் தான் தமிழனுக்காக குரல் கொடுக்குறவர் தான் அவராலேயே ஒரு ஒரு ரெண்டு லைனை சரியான வழியை எழுத முடியலைன்னா அப்போ தமிழ் எப்படி வளர்ந்துருக்குன்னு நம்ம பார்த்துக்கணும் சரிதானே அப்போ தமிழை வந்து இவங்க வந்து அதாவது குறிப்பாக திமுக வந்து நாங்கள் தமிழ் தமிழ் தமிழ்ன்னு சொல்கிறாங்கல்ல அண்ணாதிமுகவும் பங்கு உண்டு அவங்களும் சேர்ந்தான் தமிழை வளர்த்துருக்காங்க ஆனால் விட இவங்க தான் உரிமை ரொம்ப அதிகமாக கொண்டாடுவாங்க அப்போ அவங்கெல்லாம் வளர்த்த தமிழுடைய உடைய பாதிபீதி அவர் மட்டும் கிடையாதுங்க இதே மாதிரி நீங்கள் வந்து விஜய் எழுத சொல்லுங்கள் அஜித்தை விட்டுருங்க அவர் தமிழ் தமிழ்நாட்டில் கிடையாது அதனால் நம்ம அவரை எடுக்க வேண்டாம் மற்றபடி நீங்கள் எந்த நடிகரை வேணாலும் எடுத்துடுங்க எழுத சொல்லுங்கள் மாதிரி ஒரு ரெண்டு லைனை கொடுத்து அவங்கள எழுத சொல்லுங்கள் எழுதிட்டு பார்ப்போம் சான்ஸே கிடையாது பழைய விஸ்வகுமார் எழுதிடுவார் சிவகுமாருக்கு பிள்ளைகளை எழுத சொல்லுங்கள் யாராவது சார் ஜோதிகாக விட்ருங்க அவங்க தமிழ் தமிழ்நாட்டில் இல்லை அதனால் படிப்பு எல்லாமே அவங்க வேலை வெயில்லாமல் படிச்சிருப்பாங்க அதனால் அவங்கள நம்ம விட்டுடலாம் ஆனால் அவருடைய பையன் ரெண்டு பேரும் கார்த்தி இவர் இதே மாதிரி நீங்கள் எந்த நடிகை பெரிய நடிகருடைய வாரிசும் எடுங்க அந்த லட்சணமும் இப்படி தான் இருக்குது பெரிய தொழிலுடைய வாரிசுகளும் இப்படி தான் இருக்காங்க அதே மாதிரி அரசியல்வாதிகளுடைய வாரிசும் இப்படி தான் இருக்காங்க எல்லாத்துக்கும் மேலே நம்முடைய ஆசிரியர்கள் பெரும்பாலான ஆசிரியர்களுடைய குழந்தைகள் கூட இப்படித்தான் இருக்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல வந்தேன் தமிழுடைய லட்சணம் எப்படி இருக்குங்கிறத சொல்ல வந்தேன் சொல்லிட்டேன் நன்றி வணக்கம்